உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் எனது நன்றிகளான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் திவாகர் அவர்களே, அவரை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கும் அன்பு நண்பர் தேவானந்தன் அவர்களே. தேவானந்தனை எல்லாரும் தேவானந்தன் ஆக்கிட்டாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். தேவானந்தங்கிறது ஒரு பெரிய பெயர். நான் தான் சொன்னேன் சார்கிட்ட, சார் உங்களுக்கு எடுத்தோன்னே பெரிய அடி அடிக்குது, தேவானந்தன் ஆகிட்டீங்க அப்படின்னு. தேவானந்தன் அவர்கள் ரொம்ப கடுமையான முயற்சி செய்து, அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு இயக்குனர் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயக்குனர் பணியையும் ஏற்றுக்கொண்டு தானே அந்த படத்தை தயாரித்து, அப்படி தயாரிக்கும் போது ஒரே ஒரு சின்ன லிபர்ட்டி இருக்குது, என்னென்னா யாரும் நமக்கு தடையாக இருக்க மாட்டாங்க, எதுவும் கேள்வி கிடையாது, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் அப்படின்ற மாதிரி. அது உண்மையிலே ஒரு இயக்குனருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு சுதந்திரம். நிச்சயமாக அதை வந்து அருமையாக செயல்பட்டிருப்பாருன்னு தெரியுது. அவரே வந்து நடிக்கவும் செய்து மிக சிறப்பாக வந்து எல்லா பணிகளையும் செய்திருக்காரு. அவர் கூட இருக்கிற அத்துணை நண்பர்களும், ஈஸ்வர் ஆகட்டும், வெங்கட் ஆகட்டும், கேமராமேன் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து அற்புதமான கலைஞர்கள், பல ஆண்டுகளாக சினிமா துறையில் அனுபவம் பெற்றவர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சியில் இந்த சோமன் பாலமணி படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. படம் நிச்சயமாக இப்போ, அதாவது வந்து சண்முகசுந்தரன்னு சொல்லும்போது ஒரே வரி சொன்னாங்க, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க ஜேனர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு சேனல். இன்றைக்கி வந்து ஊமை விழிகள் பேசப்படுதுன்னா காரணம் இதுதான். ஒரு டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு டைரக்டருக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு சேனல். அதில் இந்த நீங்கள் கட்டுக்கட்டில் பண்ணியிருக்கேன்றீங்களா, அதுதான் இன்றைய ஸ்டைலே. நீங்கள் மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா தான் சிக்கல், இன்றைய ஸ்டைலு கட்டுக்கட்டு தான். அதை வந்து இசையமைப்பாளர் சொல்லும்போது அருமையாக ஒரு வரி சொன்னார், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இசையமைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா இன்ட்ரு கட்டுங்கும் போது இங்கே ஒரு மூடில் கதை போயிட்டுருக்கும், அங்கே ஒரு மூடில் ஒரு மாதிரி கதை போயிட்டுருக்கும், இந்த ரெண்டு மூடுக்கும் சேர்த்து ஒரே மியூசிக்கில் வந்து அவர் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா சின்ன சின்ன கட்ஸாக இருக்கும், அப்போ அந்த ஸ்பீடு கிடைக்குங்கிறதுக்காக. அது படத்தை பார்த்துட்டு நான் சார்கிட்ட பேசணும் எப்படி பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு. இங்கே கொடுக்கப்பட்ட பாடல்கள் அனைத்தும் ரொம்ப அற்புதமாக இருந்தது, நல்ல முயற்சி. நிச்சயமாக வந்து இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா பத்திரிகை துறை நண்பர்களால் தான் இன்றைக்கு வரைக்கும் நான்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லணும். முதல் படத்தில் ஊமை விழிகள் படத்தில் இந்த ஓவர் நைட் பாப்புலாரிட்டின்னு, ஏன்னா உதயகுமார் சார் இப்போ தெரியாமே உட்காந்துருக்காரு, கூடவே இருந்தவர் அந்த படத்துலலாம் முழுக்க முழுக்க எல்லோரும் ஒன்றா தூங்கி ஒன்றா எந்திரிச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ண படம் அது. அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கொடுத்த ஒத்துழைப்பை நான் இதை எல்லா மேடையிலையுமே சொல்கிறேன், என்னால் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. தெரியல நமக்கு ஒரே நாளில் வந்து இந்தளவுக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து உயர்த்தி வச்சவங்க. நல்ல படத்திற்கு நிச்சயமாக நீங்கள் ஆதரவு தருவீர்கள், ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், கொடுப்பீர்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கூறி, இயக்குனர் அவர்கள் திரைத்துறையிலே மேன்மேலும் பல வெற்றி படங்களை இயக்கி ஒரு வெற்றி இயக்குனராக வளவனம் வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.